श्री गणेशाय नमः विनयमपनय विष्णो दमयमनशमय विषयमृगतृष्णा भूतदयां विस्तारय तारय संसार सागरतः तिथिषूयेतासु पुण्यासु द्वादशीसितपक्षिणी वैशाखमासे राजेन्द्र सर्वाघौघविनाशिनी किं दानैः किं तपोभिश्च किं उपोषैव्रतैश्च किं किमिष्टैश्चैव पूतैश्च द्वादशीयैर्न सेविता गङ्गायामुपरागे तु यो दद्याद् गोसहस्रकम् तत्फलम् समवाप्नोति प्रातस्नात्वा हरेर्दिने यद्दत्तम् चार्हते चान्नम् द्वादश्याञ्च सिते शुभे सिक्थे सिक्थे भवेत्तस्य कोटिब्राह्मणभोजनम् यो दद्यातिलपात्रम् तु द्वादश्याम् मधुसंयुतम् निर्धूता किल बन्धुस्तु विष्णुलोके महीयते एकादश्याम् सिते पक्षे कुर्या जागरणम् हरेः स जीवन्नेव मुक्तस्य तुष्टा स्युः सर्वदेवताः कोटीन्दु सूर्यग्रहणे तीर्थान्युत्प्लाव्य यत्फलम् तत्फलम् समवाप्नोति प्रातस्नात्वा हरेर्दिने। பரம பவித்திரமான பிரபரமான வைசாக மாசம் அதிலே சொல்லிட்டு இருக்கிறதும் மோகினி ஏகாதசி வைசாக மாசம் சுக்லபக்ஷ ஏகாதசி ஒவ்வொரு திதிக்கும் ஒரு தேவதை உண்டு ஆனா ஏகாதசி துவாதசி ரெண்டுக்குமே அதிதேவதையா அந்த கோவிந்தன் பகவானே ஹரியே இருக்கார். பவித்திரமான இந்த வைசாக மாசத்துடைய திதிகள்ல துவாதசி ரொம்ப சிறப்பு, அதுவும் சுக்லபக்ஷ துவாதசி ரொம்ப ரொம்ப சிறப்பு. அவ்வளவு பாபங்களையும் அழிக்கக்கூடியது. கங்கா யமுனா சரஸ்வதி இதே போல திரிவேணி சங்கமம் கங்கா தீரத்துல உபராகம்னு சொல்ல போற ஒரு கிரகண காலத்துல 1000 பசுமாடுகளை ஒரு ஸ்ரோத்ரியனுக்கு கொடுத்தா எப்பேற்பட்ட புண்ணியமும் பலனும் கிடைக்கிறதோ அதெல்லாம் பிராத காலத்துல துவாதசி முழுது ஹரிதினம் ஹரிதினம்னு சொன்னா அது விசேஷமா ஏகாதசியும் குறிக்கும் துவாதசியே குறிக்கும். அந்த துவாதசி அன்னைக்கு பண்ற அந்த ஸ்நானம் வைசாக ஸ்நானத்துக்கு ஈடிணை ஆகாது. மதுசூதன தேவேஷ வைசாகே மேஷகேரவௌ பிராதஸ்நானம் கரிஷ்யாமி நிர்விக்னம் குரு மாதவனு பிரார்த்தனையும் மாதவே மேஷகே பானௌ பிராதஸ்நான பராயணஹ அர்க்யம் தேஹம் பிரதாஸ்யாமி கிருஹான மதுசூதன மதுசூதனாய நமஹ இதமர்க்யம் இதமர்க்யம் இதமர்க்யம்னு மதுசூதனங்கிற மாசதேவதைக்கு அர்க்யமும் கங்காத்யாஹ சரிதஸ்ஸர்வாஹ தீர்த்தானி ச ஹ்ருதாச்சயே ப்ரக்ருண்ணீத மயா தத்தம் மர்க்யம் சம்யக் ப்ரசீதத ப்ரசீதத கங்காதிப்யோ நமஹ இதமர்க்யம் இதமர்க்யம் இதமர்க்யம்னு கங்காதி தீர்த்தங்களுக்கெல்லாம் அர்க்யம். மூணாவது ரிடபஃப் பாபினாம் சாஸ்தா த்வம் யமஹ சமதர்சனஹ கிரஹானார்க்யம் மயா தத்தம் யதோக்த ஃபலதோ பவ தர்மராஜாய நமஹ இதமர்க்யம் இதமர்க்யம் இதமர்க்யம். யமதர்மராஜாவுக்கு அர்க்யம் வைசாக மாசத்துல அவசியம் கொடுக்கணும். அது ஏன் அவருக்கு கொடுக்கணுங்கிற கதை தனியா நம்ம பிற்பாடு ஒரு நாள்ல நான் சொல்றேன். இப்படி வைசாக ஸ்நானம் விசேஷமா ஹரிதினத்துல துவாதசி அன்னைக்கு பண்ணும் பொழுது கங்க கரையில கிரகணத்து முழுது 1000 பசுமாடுகளை தக்க பாத்திரமா இருக்கிற சோத்ரியால் கொடுத்த புண்ணியம் வந்து கிடைக்கிறது. அதுவும் விசேஷமா இந்த துவாதசியும் பொழுது சுக்லபக்ஷத்துல சித்தே சித்தே ஒவ்வொரு துளி அன்னத்திலையும் அன்னதானம் துவாதசி பாரணன்னு சொல்லுவாளே ஏகாதசி உபவாசம் இருந்து துவாதசி அன்னைக்கு பகவன் நிவேதனமான அந்த அன்னத்தை அந்த போஜ்ய வஸ்துக்களை நாம எடுத்துக்கணும். அதனால சித்த சுத்தி ஏற்படுறது, நமக்கு முக்தி சம்பவம் ஏற்படுறது. சித்தே சித்தே ஒவ்வொரு துளியிலையும் ஒவ்வொரு பருக்கையிலையும் இந்த துவாதசி அன்னைக்கு நம்ம பண்ற அந்த அன்னதானம் பிராமண சமாராதனத்தினால கோட்டி பிராமண போஜனம் ஒவ்வொரு பருக்கையும் ஒரு கோட்டி பிராமணாளுக்கு நாம போஜனம் பண்ணி வைக்கிற புண்ணியத்தை கொடுக்கறது. அது மட்டும் இல்லாம இந்த துவாதசியில தேனோட கலந்த திலபாத்திரத்தை விசேஷமா பிராமணர்களுக்கு கொடுக்கறதுனாலே அவ்வளவு விதமான பந்தங்கள்ல இருந்து விடுபட்டு நமக்கு விஷ்ணு லோகம் கிடைக்கிறது. ஏகாதசி அன்னைக்கு ராத்திரம் ஜாகரணம் பண்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். உபவாசம் ஜாகரணம் ரெண்டும் ஏகாதசிக்கு ரொம்ப முக்கியமான லட்சணம். அவன் ஜீவிச்சுட்டு இருக்கும் போதே முக்தன், ஜீவன் முக்தனை போல அவன், சந்தேகம் எதுவும் கிடையாது, பிரயாசம் எதுவும் இல்லை அவனுக்கு, முக்தி நிச்சயம், அவ்வளவு தேவதைக்கும் மேல திருப்தி அடையறா அப்படின்னு சொல்லப்படுறது. அதனால இந்த ஹரிதினம் ஏகாதசி துவாதசி ரெண்டுத்துக்கும் ஹரிதினம்னு பேரு. விசேஷமா துவாதசிய சொல்லுவா.
ஒரு கோடி சூரிய சந்திர கிரகணத்தும் பொழுது புண்ணியமான தீர்த்தங்கள்லாம் நீராடினா என்ன பலன் கிடைக்கிறதோ, கிரகண காலத்துல இல்லையா எந்த எந்த தீர்த்தத்திலையும் கங்கா சாநித்தியம் இருக்குன்னு சொல்லுவா. அதுவும் விசேஷமா குருக்ஷேத்திரம், காசி, சேது இத்தியாதி புண்ணியமான தீர்த்தங்கள்ல கோடி தடவை சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் போது நம்ம புண்ணியங்கள் சேர்த்து வச்சோம்னா அந்த ஸ்நான புண்ணியம் இருக்கே அதெல்லாம் பிராதஸ்நாத்மா ஹரே தினே அந்த ஏகாதசி துவாதசி பொழுது நம்ம காலம்பரை பண்ற அந்த வைசாக ஸ்நானம் ஒரு நாள் பண்ற ஸ்நானமே கோடி கிரகண புண்ணிய ஸ்நானத்தை அந்த பலன் நம்ம கொடுக்கறது. துளசியுடைய அழகான கோமலமான பத்திரங்கள்னால துவாதசி பொழுது மகாவிஷ்ணு யார் அர்ச்சனை பண்றாலோ, துளசியா கோமலை பத்ரே துவாதசியாம் விஷ்ணு மர்ச்சையேது சமஸ்த குலமுத்ருத்ய விஷ்ணு லோகாபிபோ பவேத்து. துளசி அர்ச்சனம் விசேஷமா துவாதசி அன்னைக்கு பண்றதுனாலே அவ்வளவு குலம் தா மட்டும் இல்ல, தன் குலத்துல பிறந்த அவ்வளவு ஜீவன்களையும் எடுத்துட்டு அவ சாட்சா விஷ்ணு லோகத்தை ஆழ்வாரவா, விஷ்ணு லோகத்துக்கு அதிபதியாவார் அப்படிங்கிற போல சுவாமி அப்பேற்பட்ட அந்த வைகுண்ட சாம்ராஜ்யம் அதை ஆள்ற அனுகிரகத்தை பண்ணுவார் பகவான் அப்படின்னு சொல்லப்படுறது. யமம் பிதன் குருன் தேவான் விஷ்ணு முத்திஷ்யமானவ மாதவே சுக்லத்வாதசியாம் சோத கும்பம் சதக்ஷிணம் தத்யன்னஞ்சைவ யோதத்யா தஸ்ய புண்ணியபலம் சொல்லும். விசேஷமா இந்த வைசாக மாசம் சுக்லபக்ஷ துவாதசியும் பொழுது யம தர்மராஜாவையும் பிதர்களையும் குருக்களையும் ஆச்சாரியாலையும் இஷ்ட தெய்வத்தையும் மகாவிஷ்ணுவையும் குறிச்சு உத்தேசம் பண்ணி விசேஷமா சோத கும்பம் ஒரு பாத்திரம் ஒரு ஜலபாத்திரம் அவசியம் கொடுக்கணும், நீரோட சேர்ந்திருக்கிற ஒரு பானை, தத்யன்னம் தயிர் சாதம் அதை கொடுக்கறதுனாலே பிரயாகே பிரத்யகம் செய்வ குறியாதிய கோட்டி போஜனம் யாவத் சம்வத்சரம் புண்ணியம் ஷட்ரசாணை மனோரமை தத்பலம் சமவாப்னோதி மதுஷாசன சாசனா. அது பகவானுடைய உத்தரவு பிரயாகேங்கிற மகா பவித்திரமான க்ஷேத்திரம் கங்கா யமுனா சரஸ்வதி கூடுற இடம் திரிவேணி சங்கமம் திரிவேணி மாதவம் சோமம் பாரத்வாஜம் ச வாசுகிம் வந்தே அக்ஷயவட்டம் சேஷம் பிரயாகம் தீர்த்தநாயகம். இந்த தீர்த்தராஜா பிரயாகையில ஒரு வருஷம் நித்திய நித்தியா ஒரு கோடி பிராமணாளுக்கு அன்னதானம் பண்ணி வச்ச புண்ணியம் அவசியம் வைசாக சுக்ல துவாதசி பொழுது சோத கும்பம் அப்படி சொன்னா தீர்த்தத்தோட இருக்கிற ஒரு பாத்திரத்தை என்னைக்குமே ஜலதானம் பண்றது ரொம்ப விசேஷம் இல்லையா, அதை தீர்த்தம் ஒரு மண் சட்டியிலேயோ ஒரு பாத்திரத்திலேயோ தீர்த்தம் குளிர்ந்த சீதலமான ஜலமும் தத்யன்னம்ங்கிற தயிர் சாதமும் கொடுக்கறதுனால கிடைக்கிறது. பிரயாகையில ஒரு வருஷம் நித்திய நித்தியம் கோட்டி பேருக்கு பிராமண சந்தர்ப்பனா பண்ற புண்ணியம் வந்து கிடைக்கிறது, சந்தேகமே கிடையாது. ஷட்ரசான்னமா அவ பண்ற போஜனத்துக்கு என்ன புண்ணியம் கிடைக்கும் அது கிடைக்கிறது. சாட்சாத் மதுஷாசன சாசனாது, மதுஷாசனா மதுசூதன், மதுங்கிற அந்த அசுரனை சம்ஹாரம் பண்ணவர் அப்பேற்பட்டவருடைய சாசனம், சாசனம்னா ஆணை, அவருடைய ஆணையினாலே அப்படின்னு சொல்லப்பட்டது. சாலி கிராம சிலாதானம் யக்குரியா துவாதசி தினே வைசாகே சுக்லபக்ஷே தோ சர்வ பாவை பிரமுட்சதே. வைசாக சுக்லபக்ஷ துவாதசி பொழுது ஒரு வைஷ்ணவருக்கு ஹரிபக்தி உள்ளவருக்கு சால கிராமம் சாலிகிராமம் ரெண்டு விதமா சொல்லப்படுற அந்த விஷ்ணுடைய பூர்ண சாநித்தியம் உள்ள அந்த பவித்திரமான சிலையை யார் தானம் பண்றாலோ அவ்வளவு பாபங்கள் இருந்து அவா விடுபடுறா. துவாதசியாம் பயசாயஸ்து ஸ்நாபயேன் மதுசூதனம் ராஜசூயாஸ்வமேதாபியாம் யத்பலம் பரிஜாயதே த்ரயோதஷ்யாம் யஜேத் விஷ்ணும் பயோததி விமிஸ்ரிதை சர்க்கரா மதுபிர் திரவியை மதுசூதன பிரீதையே தத்பலம் சமவாப்னோதி கங்காயாம் நாத்ர சம்சயா. விசேஷமா துவாதசி பொழுது க்ஷீராபிஷேகம் பண்ணணும், ஹரிய அவருடைய திருமேனிய பாலால நம்ம அபிஷேகம் பண்ணணும், அதனாலே ராஜசூயம் அஸ்வமேதம் அப்பங்கிற மகா யாகங்கள்லாம் பண்ணி அவபிரதம் பண்ணா என்ன புண்ணியம் கிடைக்குமோ அந்த யாகத்தை பண்ணி முடிச்ச வாழ்க்கை என்ன புண்ணியம் வருமோ அது நமக்கு வந்து சேரும். அது மட்டும் இல்லாம தேனோட கலந்த பஞ்சாமிரதம் தயிர் இதனாலையும் பகவானுக்கு விசேஷமா பக்தியோட நாம ஸ்நபனம் பண்ணி வைக்கணும். திருமஞ்சனம் அப்படின்னு சொல்லுவா, மஜ்ஜனம்னாலே நீராட்டுறது, சுவாமிக்கு அந்த மகாபிஷேகம் பண்ணி வைக்கணும். சர்வ குலமுத்ருத்ய விஷ்ணு லோகே மகியதே, அவ்வளவு குலத்துல யார் யார் பிறந்தாலோ அவ்வளவு பேருக்கும் சேர்ந்து விஷ்ணு லோக பிராப்தி ஒத்தர் பண்ண அந்த புண்ணியத்தினால கிடைக்கிறது. யோதத்யாத் பானகம் அஸ்யா சாயானே பிரீதையே ஹரேஹே ஜீர்ண பாபம் ஜஹாத்யாசு ஜீர்ணாம் துவச்சம் இவோரக சாயானே செய்வ யோதத்யாத் உருவாருக ரசாயனம் பவேன் முக்த கர்ம பந்தாத் உருவாருக ரசாயனாத். சாயங்கால நேரத்துல விசேஷமா துவாதசி பொழுது நித்திய நித்தியமே வைசாக மாசம் மத்தியானம் தக்கரமும் சாயங்காலம் பானகமும் நைவேத்தியம் பண்ணி கொடுக்கறது ரொம்ப விசேஷம், அதனால உஷ்ணசாந்தி ஆறுதுன்னு சொல்லப்படுறது.
ஈஷாக்க சுக்ல துவாதசி பொழுது பானகத்தை சாயங்காலத்துல ஹரி பிரீத்திக்காக ஆறு கொடுக்கிறாளோ அவ ஒரு பாம்பு தன் சட்டையை உரிச்சுட்டு எப்படி போறதோ அப்படி பாபங்கிற சட்டையை உரிச்சுட்டு ஜீர்ண பாபம் ஜஹாத்தியாசு ஜீர்ணான் துவச்சமி ஓரக அவ பாபங்கள்லாம் ஜீர்ணமாயிருது அவ புண்ணிய புருஷால ஆறா. அதே போல சாயங்கால நேரத்திலேயே உருவார் குரசாயனம் வெள்ளரிப்பழ ரசம் வெள்ளரிப்பழ ஜூஸும் பாலி வெள்ளரிப்பழத்தை சுமதுரமான வெள்ளத்தோட நாட்டு சக்கரோட கலந்து அது ரொம்ப குளிர்ச்சி இல்லையா வெள்ளரி அந்த வெள்ளரிப்பழம் காய் இல்லை வெள்ளரி காய் இல்லை வெள்ளரிப்பழம் அந்த வெள்ளரிப்பழத்தையே அதனுடைய சார் எடுத்து கொடுக்கணும் ஜீவன்களுக்கு. அதனாலே கர்மபந்தத்திலேருந்து விடுபட்டு இல்லையா அந்த மகாமிருத்யுஞ்சய மந்திரத்துல உருவாருகமிவ பந்தனா மிருத்யோர்முக்ஷி யமாமிருதாத். ஒரு வெள்ளரி பழம் பழுத்தது எப்படி தானே விழறவோ அப்படி சம்சாரத்திலேருந்து நம்ம விழணும் அப்படின்னு பிரார்த்தனை. அதே போல ஒரு பழுத்த வெள்ளரி எப்படி பந்தத்திலேருந்து ஒரு மரத்திலேருந்து தானே அது சுயமா விழுந்துடுறதோ அதோட கட்டுப்படாம இருக்கோ அதே போல கர்மபந்தத்திலே நாமும் விடுபடுவோம் வெள்ளரி பழ சார கொடுத்தா. இக்ஷுதண்டம் சூதபலம் தத்யாத் திராட்சா பலானிச்ச ந விச்சித்தி சந்ததேஹே சியாது தஸ்ய வை சத பூருஷம். இக்ஷுதண்டம்னு கரும்பு கழி கருப்பஞ்சாறு சூதபலம் மாம்பழம் திராட்சாபலம் இதையெல்லாம் இந்த வைசாக மாசத்துல விசேஷமா துவாதசியும் பொழுது சாயங்கால நேரத்துல பிராமணாளுக்கோ குழந்தைகளுக்கோ கொடுக்கறதுனாலே அவ சந்ததி விச்சித்தியே ஆகாது சதபூருஷம் 100 தலைமுறை அவளுடைய வம்சம் எந்த தடையும் இல்லாம செழிச்சு வளரும் வாழையடி வாழையா வளரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருது. யோதத்யா கந்தலேபம் து சாயானே துவாதசி தினே பாஹ்யோபகாதே சகலைர் முச்சியதே நாத்திர சம்சயா கந்தலேபம். அதாவது குளிர்ச்சியான சந்தனத்தை பூசி விடுறது சாயங்கால நேரத்துல துவாதசி பூசி விட்டா அவளுக்கு எல்லா விதமான உபதிரவங்கள் இருந்து அவள் நீங்கறா மனசு குளிரும். யத்கிஞ்சித் குருதே புண்ணியம் துவாதசியாம் ராஜசத்தம மாதவேது சிதே பக்ஷே ததக்ஷய பலம் லபேது. அதனாலத்தான் எந்த புண்ணியம் பண்ணாலும் இந்த வைசாக சுக்ல துவாதசியும் போது பகவானுக்கு பண்ற அர்ச்சனம் நம்ம பண்ற வைசாக ஸ்நானம் பகவன் நாம கீர்த்தனம் நம்ம கொடுக்கிற பானகம் நாம கொடுக்கிற பழங்கள் நாம கொடுக்கிற சமாராதனை நம்ம சொன்ன ஸ்லோகங்கள் பண்ற நமஸ்காரம் எல்லா புண்ணியமும் அக்ஷய பலனை கொடுக்கறது. அக்ஷய திருதியே சாட்சா வைசாக மாச சுக்ல திருதியை தான் அக்ஷயம் துவாதசிக்கும் அக்ஷய துவாதசி இது சந்தேகமே கிடையாது. இந்த வைசாக மாச துவாதசி இருக்கே அந்த துவாதசியோட மகிமை சொல்ற ஒரு அற்புதமான ஒரு கதை உண்டு அதை நம்ம செவிமடுப்போம். புரா காஷ்மீர தேசே து த்விஜோ தேவவிரதா ஹ்வயஹா தஸ்யாசீன் மாலினி நாம தனயா சாருரூபிணி ததௌ தாம் சத்யசீலாய விப்ரவர்யாய தீமதே தாமுத்வாஹயோ தீமான் ஸ்வதேசம் யவனாஹ்வயம். இன்னொரு காலத்துல காஷ்மீர தேசத்துல ஒரு பிராமணர் இருந்தார். அவருக்கு தேவவிரதன்னு பேரு. அவருக்கு மாலினின்னு ஒரு பொண்ணு ரொம்ப அழகு. அவளை ஒரு மாப்பிள்ளை சத்யசீலன்னு பேரு கல்யாணம் பண்ணி கொடுத்தா. இது என்ன ஆச்சரியம்னா புராணங்கள்லாம் எழுதியே நமக்கு 5000 வருஷத்துக்கு மேல ஆறுது. அந்த மாப்பிள்ள அப்பயே வெளிநாட்டுல இருந்தார். யவனாஹ்வயம் யவன தேசம் யவனம்னா உள்ளபடி கிரீஸ குடிக்கும் அயோனிக் ஐலண்ட்ஸ்னு சொல்லுவா. அததான் யவனம்னு சமஸ்கிருதம் சொல்லின்னு இருக்கோம். அவர் ஸ்வதேசம் யவனாஹ்வயம் அப்ப பிராமணா அப்போ உலகம் முழுக்க இருந்திருப்பான்னு தெரியறது. யவன தேசத்துல இருந்த அந்த பிராமணனான சத்யசீலன் தன்னுடைய கல்யாணம் பண்ணிட்ட தேவவரதனுடைய பொண்ணாக்கிற மாலினியை கூப்பிட்டு தந்தேசமான யவன தேசத்துக்கு போனான். ரூபயௌவன சம்பன்னா தஸ்ய நைவ பிரியா பவது சதா வித்வேஷ சம்யுக்தஸ்தஸ்யாம் திஷ்டதி நிஷ்டுரஹ நான்யஸ்ய கஸ்சித் வித்வேஷ்டி தாம் வினா நிருபதே பதி. ஆனா என்ன ஒரு கஷ்டம்னா என்னவோ அவளை அவ ரொம்ப அழகாதான் இருப்பா அவனுக்கு ரொம்ப பிரியமா இருக்கணும்னு ரொம்ப நினைச்சு இவ்வளவு பிரயாசப்பட்டா. ஆனா அவனுக்கோ அவன் மேல ஒரு துவேஷம் என்ன காரணம்னு தெரியல. அவளை கண்டாலே அவனுக்கு பிடிக்காது ரொம்ப நிஷ்டுடனா இருப்பான் எரிஞ்சு உழறான் யாரு மேலேயும் கோவப்பட மாட்டான். இவன் மேல மட்டும் அவனுக்கு அவ்வளவு கொப்பளிக்கும். புதுசா கல்யாணம் பண்ணிட்டான். தன்னுடைய அழகா இருக்கிற குணவதியா ரொம்ப ரூபவதியா இருக்காவோ ஆனா அவளை அவ்வளவு அவன் திரஸ்காரம் பண்ணி திட்டி அவளோட
பேசக்கூட மாட்டான் இனிமையா ஒரு வார்த்தை. அதனாலே அவளுக்கும் ரொம்ப கோபம், உள்ளுக்குள்ள எரியாச்சு. அப்பா அம்மா எல்லாரையும் விட்டாச்சு, எங்கேயோ ஒரு தேசத்துக்கு இவர் பின்னாடி வந்திருக்கோம், இவரோ நம்மள திரும்பி கூட பார்க்காம பண்றாரு, என்ன பண்ணலாம்? அப்பதான் அவளுக்குன்னு சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்க அகப்பட்டா. அவ என்ன சொன்னா, முன்னாடி இந்த மாதிரிதான் எங்க ஆத்துக்காரரும் எங்கெல்லாம் கொஞ்சம் திரும்பி பார்க்காம இருந்தா, அதுக்கு ஒரு வசிய மந்திரம் ஒண்ணு இருக்கு, வசீகரணம் பட்டா, அது பெண் புத்தி பின் புத்திம்பா, அது என்ன ஆறுது, அந்த பொண்ணு எப்படியாவது அவனை வசியம் பண்ணணும், மந்திரங்கள் எல்லாம் பண்ணி வசியம் பண்ண, வசிய மந்திரம் கொடுப்போம்னு சொல்லுவா அந்த காலத்துல, ஏதோ கரைச்செல்லாம் கொடுப்பா, அது மாதிரி கொடுத்தா அவ பின்னாடியே நாய்க்குட்டி போல தெரிஞ்சுட்டே இருப்பா. அதெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு தான் இந்த சரித்தமே சொல்லப்படுறது. தன் அன்புனாலதான் வசியப்படுத்த முடியுமே தவிர மந்திரத்தினால வசியம் எல்லாம் படுத்த முடியாது, அது ரொம்ப தப்பு. அது ஒரு அதர்வண பிரயோகம் மாதிரி, அது ரொம்ப தப்பு, விபரீதமான பலனம் கொடுக்கும், அது பாப்ப குயிலையும் நரக குயிலும் கொண்டு வந்து சேரும். அவெல்லாம் சொல்றா, மத்தவாள்லாம் எவ்வளோ பேரு, எங்க ஆத்துக்காரெல்லாம் கூட இப்படி தாண்டி எங்களை ஒன்னும் திரும்பி கூட பார்க்கல, எரிஞ்சு எரிஞ்சு விழுவா, நாங்க சும்மா இருக்கல, மந்திரம் அங்க ஒரு யோகினி ஆலயம் ஒண்ணு இருக்கு, சந்தேகமே கிடையாது, யோகினியும் துவாம் யோகினியும் துவம் து கச்சாத்ய தாசியதே பேஷஜம் சுபம் நவிகல்பஸ்துவயா காரியோ பவிதா தாசவத்பதி. யோகினி மந்திரே கத்வா தாசாம் வாக்கேன பூபதே பிரசாத மதுலம் தஸ்யா லேபே துஷ்சாரிணி சசி. அங்க ஒரு யோகினி இருக்கா, மந்திரவாதினி ஊத்தி அங்க போ, ஒரு மருந்து கொடுப்பா, அந்த மருந்த உடனே க்ஷண நேரத்துக்கு போ, மருந்து வாங்கிக்கோ, ஏதாங்க காணிக்கைய கொடு அவருக்கு, எப்படியாவது அத அவருக்குள்ள சேர்த்துரு, நீ பருக கொடுத்துரு, என்னவோ பண்ணு, அப்புறம் பாரு அவன் உனக்கு வேலைக்காரன் அப்படின்னு சொல்லி இந்த விழுக்கும் வேற எப்பத்தாலும் எரிஞ்சு எரிஞ்சு விழுந்துட்டு இருக்கார், வேற வழி இல்ல போல இருக்குன்னு சொல்லி யோகினி மந்திரத்துக்கு போறா. அங்க ஒத்தி இருக்கா, சதஸ்தம்பதமாயுக்தாம் குட்டீம் வேதே துவரான்விதா சுவித்ருஸ்தாம் சுவர்ச்சஸ்காம் ததைவா யாதயாமிகாம் பிராவிருதா தீர்க்கவஸ்திரேன சந்நிதிம் தேன யோகினி தீர்க்காபிஷ்ச சடாபிஸ்து பிராவிருதா தீப்தி சம்யுதா பரிச்சார சமோபேதா வீக்ஷமானா சனி சனி அக்ஷசூத்திரகரா சாது ஜபந்தி பிரார்த்திதா தயா. அங்க ஒரு யோகினி மந்திரவாதினி, நீண்ட சடை நீண்ட ஆடை, ஒரு 100 தூண்களால கட்டப்பட்ட யோகினி ஆலயம், கண்ணை மூடிண்டு அப்பப்ப கண்ணை திறந்து திறந்து பாக்குறா, ஒரு ஜபமாலையை வச்சுட்டு இருக்கா, என்னவோ ஜபம் பண்ணிட்டு இருக்கா, முணுமுணுத்துட்டு இருக்கா. அவரை பார்த்த உடனே இவ வசிய மந்திரம் வேணும் அப்படின்னு அவர் காலில் விழுந்து, சும்மா யார் கொடுப்பா, சுவாமி தான் சும்மா கொடுப்பார், தன்னையே கொடுத்துருவார் சும்மா இருந்தால் கூட, அன்பு மட்டும் போறோம், மத்தவா எல்லாருக்கும் அதுக்கு ஏதாவது பிரதி பிரயோஜனம் வேணும். ததசா பிரணதா பூத்வா தத்யா திரவியாங்குலீயகம் வஜ்ரமாணிக்ய சம்யுக்தம் அதிரக்த பிரபான்விதம் மிருதுகாஞ்சன சம்யுக்தம் பானுரஷ்மி சமத்யுதி ததோ திருஷ்ட்வாத சந்துஷ்டா பாதஸ்தம் சாங்குலீயகம் ஹிருதயம் சதயா ஜ்ஞாதம் தத்பதே ரவமானஜம் ததோக்தா ஹிதயா பூபதாபஸ்யா ஹிதயுக்தயா சூர்ணோ ரக்ஷான்விதோ ஹேஷ சர்வபூத வசங்கர சூர்ணம் பர்த்தரி சம்யுஜ்ய ரக்ஷாம் கிரீவாஸ்ரயாம் குரு பவிஷ்யதி பதிர்வஸ்யோ நான்யாம் யாஸ்யதி சுந்தரீ நா பிரியம் வததி க்வாபி துஷ்சாரிண்யாஸ்தவாபி ச. என்னவரு காணிக்கையை கொடுக்கறதுன்னு பார்த்தா ரொம்ப விலைமதிப்புள்ள வைரமும் மாணிக்கியமும் சேர்த்து கட்டின ஒரு தங்க மோதிரம், அத காணிக்கையா கொடுக்கற, அது படி டால் அடிக்கிறது, செக்கச்சிவந்து காணப்படுறது பிரகாசமா, அந்த யோகினி ஆதகர் விளக்குல ரஷ்மி எப்படி பிரகாசமா இருக்கு, தங்க மோதிரம் வைரமும் மாணிக்கமும் பதிக்கப்பட்டிருக்கு, அவளுடைய அப்பா கொடுத்த சொத்து அது. உடனே அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருக்கு, ஆஹா பெரிய காணிக்க வந்தாச்சு. உடனே அவள்கிட்ட அது வழியும் பேசாம இருந்தவ பேச வேற ஆரம்பிக்கிறா, பெரிய காணிக்க கிடைச்சிருக்கே, நான் சொல்றேன் கேளு, இந்த சூர்ணம் ஒண்ணு இப்ப நான் கொடுக்குறேன், அதை எடுத்துக்கோ, அவர் கழுத்துல அதை அப்படியே பூசி விடு, பருகவும் கொடு, அப்புறம் என்ன நடக்கிறது பார், உன்னை தவிர வேற யாரையும் திரும்பி கூட அவன் பார்க்க மாட்டான், உன்ட்ட அப்பிரியமா ஒண்ணுமே பேச மாட்டான், நீ சொன்னதுதான் சட்டம், நீ எப்படி வேணா நடந்துக்கோ,
அவன் உன் பின்னாடியேதான் இருப்பான், ஒன்னும் பேச மாட்டான், உனக்கு அடங்கினவனா இருப்பான். சூர்ணரக்ஷாம் கிரகித்வாசா பிராத பர்த்திருகிரகம் புனக பிரதோஷே பயசா யுக்த சூர்ணோ பர்த்தர் தர்த்தரியோஜிதஹ கிரீவாயாம் ஹி கிருதா ரக்ஷா ந விசார கிருதஸ்தயா ததா சபீத சூர்ணஸ்து பர்த்தா மிருதவரோத்தம தச்சூர்ணாட்சய ரோகோ பூத் பதிக்ஷீனோ தினே தினே. யோசிக்காம எந்த காரியம் பண்றோம்னு தெரியாம அவசரப்பட்டு ஒத்திட்ட தன் குலசொத்தையே கொடுத்து அவ கொடுத்த மருந்து பொடி எடுத்துன்னு வந்து ஒரு சாயங்கால நேரம் பிரதோஷ காலம் பால்ல குழைச்ச எப்படியோ அவனுக்கு ஏதோ பூசி விடுறா போல நாசமுக்கா கழுத்துல பூசி விட்டா பால்ல கலந்து அந்த பொடிய மருந்து பொடிய வசிய சூர்ணம் கொடுத்தா அவன் குடிச்சானோ இல்லையோ அவனுக்கு க்ஷயரோகம் வந்துருச்சு. அவன் தேகம் அப்படியே கரையிறது காசங்கண்டா போல, எவ்வளவோ எங்க பார்த்தாலும் ஒரே ரணம், எங்க பார்த்தாலும் ஷரங்கு சொரி பார்க்க சகிக்கல. அவன் அழகா இருக்கும் பொழுது அவளை பார்த்து அவன் எரிஞ்சு விழுந்தான், இப்போ அழகே குழஞ்சா போல ஆயிடுத்து. ஆனா அவனுக்கு இவளை விட்டா வேற யாரும் கதி இல்லை. நான் உன் தாசன் கத்தரா ராத்திரியும் பகலமா அவளை பார்த்து கிரந்தமானோ திவா ராத்திரோ தாசோஸ்மி தவ சோபனே திராகிமாம் சரணம் பிராப்தம் நேச்சேம பராம் திரியவன். இன்னும் ஒத்திய திரும்பி கூட பார்க்க மாட்டேன், நான் உன்னுடைய வேலைக்காரன், நான் உன் தாசன், என்னை திரும்பி பாறேன் அப்படின்னு அவன் பகலும் ராத்திரம் அவன் பின்னாடியே கத்துறான், வேதனையில கத்துறான். இப்படி ஒரு காரியம் வந்து சேர்ந்தது, கிணத்தை வெட்ட பூதம் கிளம்பி வந்தா போல அவளுக்கு ரொம்ப பயமாயிடுத்து. ஐயோ இது என்னது, அவன் நம்மளை விடவே மாட்டேங்கிறானே, வியாதி வேற வந்து தொலைச்சுடுத்து அவனுக்கு, அவள்கிட்ட இருக்கிற ரத்தனவாதரம் கொடுத்ததுக்கு என்னவோ சூடுறது பண்ணி ரொம்ப கஷ்டமா இருக்கும் போல இருக்கே, இவனை பார்த்தாலே சகிக்க முடிய மாட்டேங்கிறது ஒரே அழுகி சொட்டின்னு கிடக்கான். இனிமே இவன் போனாலும் யாரு இவனை சீண்டி பாப்பா. உடனே மறுபடியும் யோகினி என்னவோல படையெடுத்தா, அம்மா நீ என்னவோ மருந்து கொடுத்த, அந்த மருந்துனால அவருக்கு ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுத்து, என்னவோ வியாதியெல்லாம் வந்துடுத்த, மாத்து மருந்து கொடு. தயாச்ச பேஜஜம் தத்தம் த்விதீயம் தாஹசாந்தய தத்தேஜ பேஷஜே தஸ்மின் ஸ்வஸ்தோ பூத் தத்க்ஷணாத் பதிஹி திஷ்டதி உபபதிர்கேஹே கிருஹக்ருத்யா பதேஷதா சர்வம் வர்ண சமுதூதா ஜாரா திஷ்டந்தி வைகிரே. அதுக்குள்ள இவளுக்கு குணமெல்லாம் இவளுக்கு மாறி போயிடுத்து, அவனை பார்த்தா வெறுப்பு வந்துடுத்து. முன்னாடி இவளுக்கு அவன் மேல வெறுப்பு, அவனுக்கு இவன் மேல வெறுப்பு, இப்போ அவனுக்கு இவ மேல வெறுப்பு, இவளுக்கு அவன் மேல வெறுப்பாயிடுச்சு. அதுக்கு யார முந்திரம் என்ன மருந்து கொடுக்கறது? அப்படிதான் வாழ்க்கையில சகிச்சுக்கணும், எல்லாம் கால கொஞ்சம் காலத்துல சரியாயிடும். அப்படி சகிச்சு காட்டா வேற ஏதாவது ஷார்ட்கட்ல நம்ம சரி பண்ணலாம்னு நினைச்சா இதே போலத்தான் ஆகும். அது மட்டும் இல்லாம அந்த ரெண்டாவது மருந்து கொடுத்த உடனே அவனுக்கு உண்டான வியாதி எல்லாம் குணமாயிருத்தான், அண்ணிலேருந்து டம்மி மாதிரி ஆத்திரையே உட்கார்ந்துட்டு இருந்தான். அவன் எந்த விதமான காரியம் இவ எப்படிப்பட்ட காரியம் பண்ணாலும் திரும்பி ஒரு வார்த்தை பேசுறது இல்ல, ஒரு பௌருஷமே இல்லாம இருந்தான். ஹென்பேக்ட் ஹஸ்பண்ட்னு சொல்லுவா பாருங்க. அப்படி இவளுக்கும் ரொம்ப பரம பாபங்கள்லாம் தைரியமா பண்ண ஆரம்பிச்சா, யார் யாரோ வந்து வாத்துல வந்து உட்கார்ந்துக்கிறா, முன்பின் தெரியாதவன் மனிதன்கள்லாம். தன்னுடைய பதி இருக்கும்பொழுதே பல பேர் வந்து அவளோட பழகிறது இதே போல மகா பாபங்கள். அவனும் ஒன்னு கூட சொல்ல முடியாம கட்டுப்பட்டு இருந்தான் இந்த வசிய மந்திரத்துடைய பிரபாவம். இப்படியே வாழ்க்கை போச்சு கொஞ்ச காலம். ததஸ்தேனைவ தோஷேன சர்வாங்கேஷு ஜக்ஞிரே கிருமயஹ சாஸ்தி பேத்தார காலாந்தகயமோபமா தை நாசா ஜிஹ்வயோ சாதிச்சேதக்கர்ண த்வயஸ்ய ச தனயோ சாங்குலீனாம் ச பங்கும் மித்வாபி சாகதம் தேன பஞ்சந்தும் ஆபன்னா கதா நரக யாதனா தாம்ரபாண்டே ச சாதக்தா அயுதா நீதச பஞ்ச ச. அவள் பண்ண பதிக்கு பண்ண துரோகத்தினாலையும் அவனுக்கு பண்ண இந்த மந்திர சமாச்சாரம் அதர்வன பிரயாகத்தினாலையும் அவளுக்கு பலவிதமான வியாதிகள் வந்து கிருமி வந்து அவ சரீரத்தை முழுக்க தாக்க ஆரம்பிச்சாச்சு. காது ரெண்டும் அருந்து போறா போல, அவளுடைய நாக்கும் அருந்து
அழுகி சொட்ட ஆரம்பிச்சது. ரொம்ப பயங்கரம், நுண்டியாச்சு, கால் விளங்காம, எவ்வளவோ விகாரங்கள், சரீரமே பார்க்க பயங்கரமா எடுத்தவளுக்கு. அவள் இளமையெல்லாம் போயாச்சு, ரோகவதியாயிட்டா. அதனாலே அவள் இறந்து நரகயாதனைகள் அனுபவிச்சா. தாமிரபாண்டம்னு ஒரு நரகம், தாமிரபாண்டம்னு ஒரு ரகம், செப்பு கொப்பரன்னு பேர். செப்பு வந்து ரொம்ப உஷ்ணம் ஜாஸ்தி, கொதிக்க ஆரம்பிச்சா. அத செப்பு கொப்பரையில அயுதானி தச பஞ்சச, அயுதம்னா 10,000, அந்த 10,000 பதினஞ்சு 10,000 கணக்கு பண்ணிக்கோங்க. எவ்வளவோ வருஷங்கள் முடிவில்லாத யாதனைய அவ பண்ண பாபத்தினால அந்த மாலினிங்கிறவள் நரக்கத்துல கஷ்டப்பட்டா, பதி துரோகம் பண்ணதுனாலே. அப்புறம் ஸ்வானையோ நிழசஞ்சாதா சதவாரம் புனப்புனஹா, மறுபடியும் நாயா பிறந்தாலாம் பூமியில, 100 தடவை நாய் புறவி. சின்ன நாசா சின்ன கர்ணா கிருமி மூர்தா நிரந்தரம் சின்ன பூச்சா பக்னபாதா தாடிதம் ச கிருஹே கிருஹே. நாய் புறவி பெருநாய், மூக்கருந்து காதருந்து ஒரே ஷரங்குமயம், வாலும் அருந்து போயாச்சு, காலும் நுண்டி. அந்த நாயை பார்த்தாலே அவாவாலும் கல்லை விட்டு அடிக்கிறான். அதுக்கு சோறு போடணும்னு கூட யாருக்கும், வெறி நாய் சொறி நாய் யாருக்கும் போல இருக்கே. தாடிதாஜ கிரகே, ஒவ்வொரு இடத்துலயும் அடி வாங்கி அடி வாங்கி, இப்படி 100வது பிறவி. சௌவீர தேசத்துல பச்சா சௌவீர தேசேஷு பத்மபந்தோ த்விஜஸ்யச தாஸ்யா கிரகேஷு நீ ஜாதா பகுதுக்க சமாகுலா சின்ன கர்ணா சின்ன நாதா சின்ன புச்சா அங்கிராதுரா கிருமிபூர்ணசிரா நித்யம் கிருமியோ நிஷ்ட திஷ்டதி. சௌவீர தேசத்துல பத்மபந்து அப்படின்னு பேர் உள்ள பிராமணர், அவருடைய வேலைக்காரி, அவாத்துல ஒரு நாயா பிறந்து அதே போலியே 100வது நாய் பிறவி, அழுகி சொட்டிண்டு சகிக்க முடியாது. அதை பார்த்தா அவன் போடுற எச்ச சோற சாப்பிட்டுன்னு உட்கார்ந்துட்டு இருக்கும் யாரும் அதை சட்டம், மத்த நாய் கூட இது பக்கத்துல வந்துடும், ஐயோ நமக்கு எதாவது ஆயிடுமோ. அப்பேற்பட்ட பயங்கரமான ஒரு யாதனை அனுபவிச்சுட்டு இருந்தா, பூர்வ ஜென்மத்துல யாரு மாலினியா இருந்தாலோ, கணவனுக்கு பண்ண துரோகத்தினாலையும் மருந்து பிரயோகம் பண்ணதுனாலையும் வியபிசார தோஷத்தினாலையும். ஏவம் த்ரிம்ஷத் கதா வருஷா அஸ்மின் ஜன்மனி பூமிப தெய்வாத் கர்ம விபாகேன வைசாகே மேஷகேரவோ சுக்லபக்ஷே து த்வாதஷ்யாம் பத்மபந்தோ தனூத்பவ நத்யாம் ஸ்நாத்வா சுசிர் பூத்வா சார்தர வஸ்திரோ கிரஹம்யயௌ துளசீம் வேதிகாம் பிராப்ய பாதாபவ நிஜே நிஜௌ வேதிகாயா மதோ தேசே சாஷுணி ஸ்வாபகாகதா ஸ்வாபமாகத பிராக் சூரியோதய வேலாயாம் பாதோதக பரிப்ளுதா சித்யோத்ஸ்தா அசுபா ஜாதா ஜாதி ஸ்மிருதிரபூத் க்ஷணாத். அப்ப எதேச்சியா அந்த நாய் இவ்வளவு வருஷம் இருந்துட்டு, ஒரு தடவை என்னாச்சு, அந்த துளசி மாடம் பக்கத்துல ஒரு இடத்துல சுருண்டு படுத்துட்டு இருந்தது இந்த சொறி நாய், பெண் நாய். அப்ப வைசாக மாசம் சுக்லபக்ஷ துவாதசி அன்னைக்கு பத்மபந்துங்கிற அந்த பிராமணருடைய புள்ள பக்கத்துல இருக்கிற நதியில போய் தீர்த்தத்துல போய் வைசாக ஸ்நானம் பண்ணிட்டு வந்தார். ஈரவஸ்திரம், ஈரவஸ்திரத்தை பொழிஞ்சு கால அலம்பிண்டார் அவர். அந்த நேரத்துல அவர் பாதா வணிஜே நிஜோ, அந்த கால அலமி ஆத்துக்கு வந்தோடனே கால அலமிக்கணும் இல்லையா, கால அலமிண்ட அந்த தீர்த்தம் வந்து இந்த நாய் எங்க படுத்துட்டு இருக்கோ அங்க வந்து அது மேல பட்டுது அந்த ஈரம். உடனடியா அந்த சூரியோதய வேலை, அவர் பிராக் சூரியோதய வேலாயாம், சூரியோதயத்துக்கு முன்னாடி அவர் ரொம்ப சீக்கிரமா எழுந்து போய் ஸ்நானம் மட்டும் வந்துட்டார். சூரியோதயத்துக்கு முன்னாடி அந்த பாதோதக தீர்த்தம், விப்ர பாதோதக தீர்த்தம், பவித்திரமானதும் வைசாக ஸ்நான தீர்த்தம் வந்து பட்டுது இது மேல. உடனடியா அவ்வளவு அசுபங்களும் நீங்கி ஜாதி ஸ்மிருதி, போன ஜென்ம ஞாபகம் இந்த நாய்க்கு வந்தாச்சு. ஸ்மிருத்வா அகர்ம கிருதம் பூர்வம் சாஷுனி தாபசம் ததா சுக்ரோஷ கருணா தீனா முனே திராஹீதி வை புனஹ ஸ்வகர்மஜ முனீந்திராய ஸ்மிருத்வா சக்யௌ பயாகுலா தர்த்துர்விஷ பிரயோகம் துஸ்வஸ்ய துஷ்சரிதம் ததா. உடனடியா அது ஒரு மனுஷ குரல்ல அவரை பார்த்து என்ன காவந்து பண்ணுங்கோ, ஹே சுவாமின் பிரபோ விப்ரவரியா, நான் பெரிய பாபம் பண்ணவள், என்னை காவந்து பண்ணு, என் காவந்து பண்ணுன்னு கதர்றா. தன் சரித்தன்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறா, விஷா பர்த்தாவுக்கு விஷப்பிரயோகம் பண்ணது, மருந்து வச்சு கொடுத்தது, தன் துஷ்சரித அவனுக்கு துரோகம் பண்ணது. யான்யாவி யுவதி பிரம்மன் பர்த்துர்வஷ்யம் சமாச்சரேது விருதா தர்மா துராச்சாரா பச்சதே தாமிரபாஜனே பர்த்தா நாதோ குருர் பர்த்தா பர்த்தா தெய்வதம் உத்தமம்
विक्रियामृत्य साध्वी सा कथम सुखमवाप्नुयात् तिर्यग्योनिशतम् याति कृमिकोटिशतानि च तस्माद् भूषण कर्तव्यम् स्त्रीभिर्भर्तुर्वचः सदा. பெரிய பொன்மொழி. இந்த நாய் தன் வாயிலிருந்து மனுஷா பேசுறா போல பேசுறது. இந்த வைசாக ஸ்நானம் தான் பண்ணாட்டாலும் ஸ்நானம் பண்ணவாளுடைய தீர்த்தம் தன் மேல பட்டதனால பூர்வ ஜென்ம ஞாபகம் வந்து தன் பாபம் எல்லாத்தையும் சொல்லிக்கிறது. என்னுடைய ஜென்மம் ஒரு பாடம் எல்லாருக்கும். எந்த ஸ்திரீயா இருக்கா இருந்தாலும் எவளா இருந்தாலும் ஒரு பொண்ண அவசியம் தன்னை கட்டினவருக்கு பர்த்தாவுக்கு வசியம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தா இப்படித்தான் கஷ்டப்படணும், இப்படித்தான் தாமிரபாதனம்ங்கிற நரகத்துல நான் புசுக்கப்பட்டா போல புசுக்கப்படுவா. சந்தேகம் எதுவும் கிடையாது. துராச்சாரர்கள் ரொம்ப தப்பு. தன் அன்புனாலையும் பொறுமையினாலதான் கணவரை நம்ம வசீகரணம் படுத்த முடியும். மருந்துனாலையும் மாயத்தினாலையும் கிடையாது. அதை நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். எந்த மனிதர்களையும் இப்படிதான் பண்ண முடியும். பர்த்தா நாதோ குரு பர்த்தா பர்த்தா தெய்வ தமுத்தமம் அது சொல்றது. நாம் வாழும்போது அப்படி நடந்துக்கல, பிற்பாடு நினைச்சு நினைச்சு ஏங்கி எல்லாருக்கும் ஒரு பாடமா சொல்றா. நம்ம கணவரை தான் நமக்கு நாதன், அவர்தான் தலைவன், அவர்தான் குரு, அவர்தான் தெய்வம் இல்லையா? கணவனே கண்கண்ட தெய்வம்னு சொல்றாளே. அவனுக்கு சுசுரூஷ பண்ணாம விக்ரியம், சத்கிரியா பண்ணாம விக்ரியம், வக்கரமான காரியம், விரோதமான காரியங்கள்லாம் ஒத்தி பண்ணினா அவளுக்கு எப்படி சுகம் கிடைக்கும்? எனக்கு சுகம் கிடைக்கணும்னு நினைச்சுதானே நான் பண்ணேன். எனக்கு சுகம் கிடைக்காம வியாதியினாலையும் நரக யாதனை அனுபவிச்சு இப்ப துரியோனியில மறுபடியும் மறுபடியும் பிறந்து கஷ்டப்படுறேன். என்ன போலதாகும்? சிறிய கியோனிஷதம் யாதி என்ன போல நூறு நாய்ப்புறவி கிடைக்கும். கிருமியினால கஷ்டப்படுவா. ஏ பூசுரா, அதனால என்னைக்கும் ஸ்திரீகள் தனக்கு யார் கணவனா இருக்காரோ அவனையே ஆசையா அரவணைச்சுண்டு அவன் சொல்படி கேட்டு அவனை தெய்வமா மதிச்சு அவனுக்கு சுசுரூஷம் பண்ணி காலத்தை கழிக்கணும். அதுதான் பாதிவிரத்தியம்னு பேர். ஸ்திரீகளுக்கு தனியா வேத எந்த விரதமும் வேண்டாம், பதிவிரதம்னு ஒண்ணு இருக்கு. சாஹம் பஷ்யே புனர்யோனிம் குச்சிதாம் யாதனான்விதாம் எதி நோதரசே பிரம்மன் அத்யத்வ திருஷ்டி சம்முகாம் தஸ்மாத் உத்தரமாம் பிரம்மன் துஷ்கிருதாம் பாபசாரிணியம் சுகிருதஸ்ய பிரதானேன வைசாகே சுக்லபக்ஷகே யாக்ருதா துத்வயா பிரம்மன் துவாதசி புண்ணியவர்தினி தஸ்யாம் த்வயா கிருதம் புண்ணியம் ஸ்நான தானான போஜனைஹி துஷ்சாரிண்யா அபி பிரம்மன் தேர முக்திர் பவிஷ்யதி. அவர் சொல்றார், ஏ பிரம்மன் நான் உன்னு கேட்கிறேன், என்ன நீங்க தூக்கி விடணும். எனக்கோ எந்த விதமான கர்மாவும் பண்றதுக்கு யோகியதை இல்லாம ஒரு நாயா பிறந்துட்டேன். மனுஷனா மனுஷ ஸ்திரீயா பிறக்கும்பொழுது பாவத்தையே பண்ணேன், இப்ப நான் கஷ்டப்படுறேன். ஆனா நீ அனுகிரகம் பண்ணி எனக்கு ஒரு சுகிருதம் பண்ணணும். எனக்கு கருணையினால நீ இந்த துவாதசி அன்னைக்கு என்னென்ன புண்ணியம் பண்ணிருக்க, வைசாக ஸ்நானம் என்ன, தானம் என்ன, அன்ன போஜனம் பண்ணி வச்சது, இதெல்லாம் துஷ்சரித்தியா இருக்கிற எனக்கு கருணையா, என் மேல கருணைய காமிச்சு எனக்கு நீ கொடுப்பியா? சர்வதீர்த்த பலாவாப்தியும் லபதேனா திரதம் செய்ய, அதையெல்லாம் எனக்கு நீ தானம் பண்றியா? தப்தம் தத்தம் ஹுதம் எத்திர கிருதம் தேவாசனா இது ததக்ஷய பலம் ஏயம் யத் கிருதம் துவாதசி தினே ஏவம் வித பலம் யத்யா தத்தே ஹிசகலம் மம. அது அவருக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு. இருந்தாலும் தான் பண்ணல. ஒரு ஸ்வான யோனியா இருந்தாலும் சொல்றது, என்ன தபசு பண்ணோமோ, எதை தானம் பண்ணோமோ, எது ஆகுதி பண்ணோமோ, என்னென்ன புண்ணியம் தேவார்ச்சனாதிகள், என்னென்ன ஸ்நானங்கள் தானங்கள், அது எல்லாம் அக்ஷயமா ஆறது துவாதசி தினத்துல பண்ணா அந்த புண்ணியத்தை எனக்கு கொடு. அந்த புண்ணியத்தை நீ எனக்கு கொடுத்தான நான் கரையேறலாம். துவாதசியாம் உபவாசேர திரையோதியாம் துபாரணாத் எத் பலம் சியாத் ததப்யத்தா தேர முக்திர் பவிஷ்யதி. இது இந்த வைஷ்ணவ ஏகாதசியில திருஸ்பிருஷான்னு வரும். காலம்பர கிஞ்சித் ஏகாதசி, அதுக்கப்புறம் நாள் முழுக்க துவாதசி, அதாவது சூரிய உதயத்திலேயும் உதயாதி, உதயாது உதயம்ங்கிற கணக்கில் கடைசியில கிஞ்சித்து திரையோதசி. அப்படி இருக்கும்பொழுது அன்னைக்கு உபவாசம் திருஸ்பிருஷா ஏகாதசின்னு சொல்லுவா. ஏகாதசி துவாதசி நாள் முழுக்க இருக்கும். அப்புறம் திரையோதசி பாரணை, அதுதான் அந்த மாதிரி அமைஞ்சிருக்க போல இருக்கு. அதே போல வர புண்ணியம் உபவாசம் உபோஷணம் பாரணம் அந்த பலன் எல்லாம் சம்பூர்ணமா எது இருக்கோ எனக்கு கொடு. தயாம் குரு மகாபாக தீனாயாம் தீனவத்சல தீனநாதோ ஜெகநாதோ விஷ்மநாதோ ஜனார்தன. எல்லா ஜீவன்கள் மேலையும் கருணையா இருந்து இரக்கம் காமிக்கிறார் சுவாமி ஜெகநாதன் ஜனார்தனன். உனக்கு நாதன் அவன்தான்,
நீ அவனுடைய பக்தரா இருக்கிறதுனால ஜெகநாத பக்தரா ஜனார்தன பக்தரா இருக்கிறதுனாலே என்மேல கருணை பண்ணி நான் கேட்கிற இந்த துவாதசி புண்ணியம் முழுக்க எனக்கு தீர்த்தம் விட்டு தத்தம் பண்ணி கொடு. அப்படி கேட்ட உன்னையும் என் கஷ்டத்தை நீ நீக்கணும். உங்காத்து வாசல்ல நீங்க போடுற எச்ச சோரெல்லாம் சாப்பிட்டு உச்சிஷ்ட போஜனம் பண்ணிட்டு நான் இருந்துட்டு இருக்கேன். பரித்ராஹி பரித்ராஹி என காவந்து பண்ணு காவந்து பண்ணு, உன் புண்ணியத்தை எனக்கு கொடு. மகாபுண்ணியம் மஹ்யம் தத்வா மகாமுனே மாமுத்தர சபுத்விக்னாம் தீனாம் நாதமுது என் கை தூக்கி விடுன்னு அவ்வளவு பிரார்த்தனை கெஞ்சறது. உனக்கு நமஸ்காரம் பண்றேன் சுவாமி, உன் மேல கருணை வைப்பார். என் மேல நீ கருணை வை இல்லையா? நாம ஜீவன்கள்ட்ட கருணை வச்சாதானே உலகத்துக்கெல்லாம் நாயக்கரா ஜனநாயகரா இருக்கிற அந்த சுவாமி எல்லாத்துக்கும் நாயக்கரா, அவருக்கு நம்ம கருணை வரும். அதான் சொல்றது. ஸ்வக்ருதம் ஜந்தவோஷ்ணந்தி அப்பன் அதுக்கு அவர் வந்து இவ சரித்திரத்தெல்லாம் கேட்டுட்ட உடனே நிஷ்டூரமா வாக்கியம் வருது. ஸ்வக்ருதம் ஜந்தவோஷ்ணந்தி சுகதுக்காத்மகம் சுனி தஸ்மாத் விமுத்வயா காரியம் க்ஷுத்ரயா பாபசீலயா யயா பர்த்தா வசம் நீதோ ரக்ஷா சூர்ணாதி பிர்த்விஜா சாபிப்யோ யத்கிருதம் பாபம் ஸ்வஸ்ய துக்ககரம் பவேத் சாபிப்யோ யத்கிருதம் புண்ணியம் ஸ்வஸ்ய துக்ககரம் பவேத். அப்மா, யாரு என்ன கர்மா பண்ணாலும் அது சுகமோ துக்கமோ அதை அனுபவிச்சே தீக்கணும். ஏ பெண்ணா ஏ சுனி, அதனாலே உனக்கு நான் என்ன ஒத்தாசை பண்ணணும்னு நீ கேட்கற? நீ எப்பேற்பட்ட பாவத்தை பண்றக்க, உன் க்ஷுத்ரமான சித்தத்தினால பதி துரோகம் பண்ணி அவருக்கு மருந்தெல்லாம் போட்டு ரக்ஷா சூர்ணம் எல்லாம் விட்டு கொடுத்து அவனை மயக்க பார்த்து அப்புறம் அவனை ஏமாத்தி அவன் பார்த்துட்டு இருக்க போதே அவனுக்கு துரோகம் பண்ணி சிவசிவா. சாதுக்களுக்கு என்ன பாபம் நம்ம பண்றோமோ அது நமக்கு துக்கமா வந்து அமையும். சாதுக்களுக்கு நம்ம என்ன புண்ணியம் பண்றோமோ அதுக்கு நமக்கு துக்கத்தை அழிக்கிறதா இருக்கும். சாதுபியோ யத்கிருதம் பாபம் ஸ்வசிய துக்க கரம் பவேத்து சாதுபியோ யத்கிருதம் புண்ணியம் ஸ்வசிய துக்ககரம் பவேத்து. சந்தேகம் எதுவும் கிடையாது, அவசியம் அனுபவிக்கணும். சக்கரை கலந்து தேன் கலந்து சுமதுரமான பாலை பாம்புக்கு கொடுத்தாலும் விஷம், பாம்புக்கு பால் கொடுத்தாலும் அது கொத்தா மூடும், அதுக்கு விஷம்தான் ருதியாகும். சர்க்கரா மிஸ்ரிதம் க்ஷீரம் காத்ரவே எனவேதிதம் விஷவருத்திகரம் திருஷ்டம் ஏவம் பாபகரம் பவேத்து. உனக்கு நான் ஏதாவது என் புண்ணியத்தை கொடுத்தேன்னா இன்னும் உன் துஷ்டத்தனம் தான் ஜாஸ்தியாகும். உனக்கு ஏன் கொடுக்கணும்னு புண்ணியத்தை கொடுக்க அவருக்கு மனசு வரல. தன் பாபத்தெல்லாம் சொல்லி கெஞ்சியும் அவர் தன் புண்ணியத்தை கொடுக்க அவருக்கு விருப்பம் இல்லாம உனக்கு இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு சொல்லிட்டு இருக்காரு அந்த முனிசுத்தனானவர். அவர் பேரை சொல்லப்படல, பத்மபந்து கூட சொல்ல. அந்த நேரத்துல ரொம்ப உறக்க கத்தி அழுது கதர்றது. புனச்சுக்ரோஷ ஊர்த்வஸ்வரம் தத்பித்ரே பகுபாஷினி பத்மபந்தோ பரித்ராஹி சுனீம் த்வத்வாரவாசினீம் த்வதுச்சிஷ்ட அசினீம் நித்யம் த்வம் பாஹி இதி புனஃப் புனஹ ஸ்வபோஷ்யாஹேஹி வர்த்தந்தே கிரஹஸ்தஸ்ய மகாத்மனஹ தேஷாம் உத்தரணம் காரியம் இதி வேதவிதா அமதம். பிரிய ஸ்மிருதி வச்சனங்கள்லாம் சொல்றது. பிறக்க இன்னும் குரல வசத்தி அழறது. ஏ பத்மபந்து, அவன் அப்பாட்டையே சொல்ல ஆரம்பிக்கிறது. ஏ பத்மபந்தோ, எம்மை காப்பாத்தும், உங்க ஆத்துல நீங்க என்ன மீதி போட்டேலோ அந்த உச்சிஷ்டத்தையே சாப்பிட்டு நான் வளர்ந்துட்டு இருக்கேன். நானும் ஒரு கருணா பாத்திரம், போஷிய வஸ்துக்கள்ல நானும் ஒத்தன். என்னையும் நீ கவந்து பண்ணணும். சண்டாலனா இருந்தாலும் நாயா இருந்தாலும் காக்காவா இருந்தாலும் அவாளுகளா நித்தியக சண்டாலா வாயசா சைவ சாரமேயாச்ச நித்தியசா கிரகஸ்தானாம் தயா பாத்திரம் பிரத்யகம் பலி போஜினஹா. அன்னன்னைக்கு அன்னன்னைக்கு நான் சாப்பிட்டேன் காக்கைகளுக்கு இல்லையா வாயசபலி, காக்குங்களுக்கு அன்னம் போடுறோம், காக்காக்கு சாதம் வைக்கிறது, எனக்கு நீங்க உண்ட மிச்சத்தை கொடுக்கறது. இவ்வளவு கஷ்டப்பட்ட எனக்கு கை தூக்கி விடுன்னு நான் கதர்றேன், நான் கீழே விழுந்துட்டு இருக்கேன். அசக்தம் நோத்தரே போஷியம் ரோகாதி உபகதம் யதி சோதப்பதேன சந்தேக இது வேதவிதாமதம். வேதங்கள் தெரிஞ்சவாலாம் சொல்லிட்டு இருக்கா, அவத்தன் அசக்தனா இருக்கான், ரோகங்களால் கஷ்டப்பட்டு இருக்கான், கீழே விழுந்துட்டு இருக்கான், எனக்கு ஆவந்துன்னு கதர்றான். அப்பேற்பட்டவனுக்கு நம்மளாலான உதவியே அவன் கேட்டும் பண்ணாம இருந்தா நாம கீழோகத்துக்கு போவோம், நாம கீழே விழுவோம்னு வேதங்கள்லாம் சொல்றது இல்லையா? கர்த்தாரமேகம் ஜெகதாம் ஹி கர்த்தா கிருத்வாத்மனா பாதி சமஸ்த ஜந்தூன்
दारादिरूप व्यपदेशतो हरिः तस्मादाज्ञा कलुपोष्य रक्षा। உலகத்தெல்லாம் எவன் உண்டு பண்றானோ, எவன் பாலனம் பண்றானோ, பல ரூபங்கள் எடுத்துண்டு அவள் எல்லா ஜீவன் குள்ளுக்குள்ளயும் அந்தரியாமே யார் இருக்கான், அந்த ஹரி தானே இருக்கான். அதனாலே நீ என்ன காவந்து பண்ணா அவனை காவந்து பண்ணா போல, அவனுக்கு அது சந்தோஷத்தை ஏற்படுத்தும். ஸ்வபோஷ்ய ரக்ஷாம் பரிஹிருத்ய ஜந்துர் தெய்வேன க்ளுப்த்யா यदि वर्तते न्यधीः सदेव दोघ्रा सकलस्य हन्ता कीनाशलोकान् अनुसंप्रयाति। यार रक्षिकनमो अद जीवन गानाल दा नमक साधारणमे पंचयज्ञ पराल्न इल्लया भूतयज्ञ मनुष्ययज्ञम देवयज्ञम पितृयज्ञम इदल्ला अवश्यम पन्नना नाम एल्ला जीवनगळुक्कुम ओर गृहस्थनानवन ओर मनिदनानवन पोषिक्क அவளுக்கு வேணுங்கிறத கொடுக்க கடமைப்பட்டிருக்கா. உன்னால காவந்து பண்ணக்கூடியவள் நான், இதுவரையும் நீ உன் ஆகாரத்தை கொடுத்து காவந்து பண்ண, இன்னைக்கு புண்ணியத்தை கொடுத்து காவந்து பண்ணணும். நான் கேட்டு நீ பண்ணாம பொதுவா யாராவது அப்படி பண்றானோ அவன் தேவ துரோகின்னு தெரிஞ்சுக்கணும். அவன் யமலோகத்துக்கு போய் சேருவான வேதங்கள் ஸ்மிருதி சாஸ்திரங்கள்லாம் சொல்றதே. கர்த்தவியத்வா தயாலுத்வா ஏதா முத்தர துர்மதின் इति तस्यावच श्रुत्वा दुःखार्ताया गृहे सुतः निश्चक्राम ग्रहातूनं पद्मबन्धुर्दयानि। அவர் ஆத்துக்குள்ள இருந்துட்டிருக்கார், வீட்டுல இருந்துட்டிருக்கார். இந்த குரலை கேட்டும் அதெல்லாம் அவர் காதல் உழுது ஓடி வர, வீட்டை விட்டு வெளில வர. ரொம்ப தயாநிதி இல்லையா நீங்க, உங்களுக்கு என்ன கஷ்டம், தயாளு இல்லையா, ஒன்னும் பண்ண முடியாம கஷ்டப்படுற நான், என்னை காப்பாத்துன்னு இவ்வளவு சொல்றேனே, உங்க மனசு இறங்கி எனக்கு அனுகிரகம் பண்ணக்கூடாதா, என்னை கரத்தூக்கி விடக்கூடாதா? உடனே அந்த பத்மபந்து அந்த பிள்ளையா பார்த்து சொல்ற, அந்த பிள்ளையா இதுக்கு இன்னும் வேணும்னு நினைச்சிட்டு இருக்கான், பண்ண பாபத்துக்கு அனுபவிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கான், அவளுக்கு அவருக்கு இன்னும் கருணை இல்லை. மமாத்மஜ கதம் வாக்கியம் ஈதிருஷம் வியாகிருதம் துவயா ந சாது நாவிதம் வாக்கியம் பவதி இஹ வரான ஆத்மசௌக்கியகரா பாபா பவந்தி பரிபாவிதா பஷ்ய புத்திர ஜனா சர்வே பரோபகரணாய வை. பரோபகாரா இதம் சரீரம், மத்தவாளுக்கு ஒத்தாசை பண்றவா யாரோ அவ வாழ்க்கைதான் வாழ்ந்தவா. என்னப்பா இது இவ்வளவு கெஞ்சியும், உன்னிட்டேந்து புண்ணியத்தை எதிர்பார்க்கறது, மறுபடியும் உன்னால புண்ணியத்தை சம்பாதிச்சுக்க முடியாதா? உனக்கு புண்ணியமான ஒரு ஜென்மம் கிடைச்சிருக்கே, நீ சம்பாதிச்சுக்கலாமே, இதுக்கு அந்த வாய்ப்பு கிடையாதே. அது கொடுக்கும் பொழுது நீ கொடுக்க மாட்டேன்னு சொல்லியாமே, அது அழகா அந்த புத்திரனை பார்த்து வருத்தத்தோடையும் தப்புங்கிற போலையும் அவர் சொல்றார். தனக்கு எது ஆத்ம சௌக்கியமோ, தன் புண்ணியத்தை தானே இருக்க புடிச்சுண்டு தானே அதை அனுபவிக்கணும் யார் இருக்காளோ, வளம் பாப்பாக ஆத்ம சௌக்கியகரா பாப்பாகா பவந்தி பரிபாவிதா. பாப்பர்கள் அது ரொம்ப தப்புப்பா. உலகத்துல இருக்கிற எல்லா ஜனங்களும் ஒருத்தருக்கொத்தர் ஒத்தாசை பண்ணிட்டு தான் வாழ்க்கையை நடத்த முடியும். நான் மட்டும் வாழ்ந்தா போறும், என் புண்ணியம் எனக்குத்தான், இன்னொருத்தனும் கிடையாது அப்படி சொல்லப்படாது. பரோபகாரம் பண்ணணும் எல்லா, எங்க அவர் இல்லாத நாள் எல்லா ஜீவன்களுக்குள்ளயும் இருக்கார், அதே சொல்லித்தே. அது உனக்கு தெரியலையா? சசி சூரியோத பவனோ ரஜனி புதவுக்ஜலம் சந்தனம் பாதபாசந்த பரோபகரணேதிதா. பஞ்சபூதங்களும் சூரியனும் சந்திரனும் இந்த காற்றும் ராத்திரியும் நெருப்பும் நீரும் சந்தனம் இது எல்லாம் பரோபகாரத்துக்காக இருக்கு பூமியில. எவ்வளோ பேர் தன்ட்டு இருக்கிறத சந்தோஷமா கொடுத்துட்டு சுகத்திய வாழ் கிடைச்சிருக்கா. ஸ்திதானம் கிருதம் புத்திர கிருபையா கிருபையா ஹி ததீச்சினா தேவானாம் உபகாராய ஞாத்வா தைத்யான் மாபலான் கபோதோர்த்தே கபோதார்த்தே ஸ்வமாம்சானி சிபினாவு புஜா புரா பிரதத்தானி மகாபாக சேனாய க்ஷுதிதானி வை. ஜீமூத வாகனோ ராஜா புராசீத் க்ஷிதிமண்டலே தேனாபி ஜீவிதம் தத்தம் கருடாய மகாத்மனே தஸ்மாத் தயாலுனா பாவ்யம் பூசுரே ரவி பஷ்சிதா. முன்னாடி ததீச்சிங்கிறவர் தன்னுடைய முதுகெலும்பையே தேவதைகளுக்காக தியாகம் பண்ணலையா, அதுலேருந்து வந்ததுதான் வஜ்ராயுதம், இந்திரன் வஜ்ராயுதம், நதீதியோட முதுகெலும்பு காத்திரவீனான்னு சொல்லுவா. சொல்றார் புறாவுக்காக சிபி சக்கரவர்த்தி தன் சதையே அறிஞ்சு கொடுக்கலையா ஒரு கழுகுக்கு. ஜீமூத்த வாகனங்கிற ஒரு ராஜா பசிச்சிருக்கிற ஒரு பட்சிக்கு ஒரு கருடனுக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுக்க சம்மதிக்கலையா? அதனாலே சந்தேகமே கிடையாதுப்பா, தயாளுவா இரு, எல்லார்ட்டையும் கருணையை காமிக்கணும், அன்பு, எல்லா உயிர்களுமே அன்பா இருக்கணும்,
அதுதான் நல்லது. சுத்தே வர்ஷதி தேவஸ்து கிம சுத்தே ந வர்ஷதி கிண்ண தீபயதே சந்திர சண்டாலானாம் கிரே சதா தஸ்மாதஹம் சுனீமேதாம் யாச்சந்தீம் ச புனஃ புனஹ உத்தரிஷ்யே நிஜை புண்ணியை பங்கமக்னாம் ஜ காம்யதா. எம்பா, காஞ்சென்றிருக்கு நிலவு, அந்த நிலவு காஞ்சென்றிருக்கும் பொழுது ஹீனர்களுடைய அவளுடைய குடிசையிலேயோ அவளுக்கு காயமாட்டேன்னு சொல்றதா உலகத்துல இருக்கிற எல்லா ஜீவன்கள் மேலையும் சந்திரனுடைய சீதளவான கிரணம் ஒரேபடிதானும் படுகிறது, மழை எல்லாருக்கும் தானும் பொழியறது, ஒரு இடத்துல பெய்வே இன்னொரு பெய்ய மாட்டேன், அசுத்தியா இருக்கிறவன் அசுச்சியா இருக்கிறவன்ட்ட நாம பெய்ய மாட்டேன்னு சொல்றதா மேகம் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்றது இல்லையா, அதை பார்த்து நீ கத்துக்க வேண்டாமா? இவ்வளவு கதறின் இருக்கிற இந்த சுனிய நான் அனுஷ்டானம் பண்ண இந்த ஏகாதசிய பலனை கொடுத்தும் நான் காவந்து பண்ணுவேன், ஷேரில் அகப்பட்டுண்ட பசுமாட தூக்கி விடுறா போலப்பா, இது என்னுடைய நிஜம் புண்ணியத்தினாலே இதை உத்தரணம் பண்ண போறேன். இதி புத்திரம் நிராகிருத்திய பிரதிஜக்ஞே மகாமதிஹி தத்தம் தத்தம் மகா புண்ணியம் துவாதசி தின சம்பவம் சுனி கச்ச ஹரேர் தாம நிர்தூதா கில கல்மஷா தத்வாத்யா சஹசா பூப திவ்யாபரண பூஷிதா இமுச்சதேஹம் ஜீர்ணம் தூ திவ்ய ரூபதரா சுபா சதாதித்ய பிரபாஜாதா சாவித்ரி பிரதிமா யதா ஜகாமா மந்திரியதம் விப்ரம் தோத்யோதயந்தி திசோதஷ. உடனடியாவர் தத்தம் தத்தம் மகா புண்ணியம் துவாதசி தின சம்பவம், துவாதசி அன்னைக்கு நான் என்ன புண்ணியம் பண்ணிருக்கேனோ அதையெல்லாம் கொடுத்தேன், உனக்கு கொடுத்தேன்னு சொல்லி தீர்த்தத்தை பூமியில விட்டு தன் புண்ணியம் எல்லாம் அந்த அனாதையா இருக்கிற அந்த பெண் நாய்க்கு அந்த பத்மபத்மங்கிற அந்த மகான் கொடுத்த சுனி கச்ச ஹரே தமனி ஹரியுடைய லோகத்துக்கு போய் சேரு, அவ்வளவு பாபம் அழிக்கப்பட்டாச்சு உனக்கு, என் புண்ணியம் உனக்கு கொடுத்தாச்சு, அந்த புண்ணியத்தினால உன் பாபம் எல்லாம் கரைஞ்சாச்சு, திவ்ய லோகத்துக்கு போய் சேரு. அவர் வாக்கிய பிரபாவத்தினால அந்த துவாதசி புண்ணிய தத்தம் பண்ணதுனாலே அவள் திவ்யாபரண பூஷிதையா ஜொலிச்சின் இருக்கிற தேகத்தோட 100 சூரியன் சேர்ந்து வந்தா எப்பேற்பட்ட பிரகாசகம், கண்கூசன பிரகாசம், அப்பேற்பட்ட சாவித்ரிய தேவியை போல பிரகாசவதியா இருந்து அவள் 10 திக்கையும் தன்னுடைய ஜோதியினால விளக்கிண்டு புண்ணிய பிரகாசம் தேக பிரகாசம், அவளுக்கு புண்ணிய தேகம் வந்தாச்சு. அவள் தேவலோகத்துக்கு போய் பகுகாலம் இருந்தா, அவளே இதான் ஒரு புதுசா ஒரு நூதனமான செய்தி. பஷாஜாதா மகீதலே நர நாராயணா தேவா உருவசி நாம நாமதா வைசாக சுத்த துவாதசியா பிரபாவே நவராங்கனா தேவானாம் ஜ பிரியா ஜாதா அப்சரஸ்வம் சசாயயௌ யத்யோகி கம்யம் ஹுதபுக் பிரகாசம் வரம் வரேண்யம் பரமார்த்த ரூபம் யத் பிராப்ய சந்தோபிஹி யாந்தி மோகம் தத் பிராபரூபம் ச சுனீம் ச தேவி. அவளே பின்னாடு நரநாராயணத்தின் தொடைய தட்டி அதுலேருந்து ஊருலேருந்து உத்பவமான அந்த அப்சரசர்காலே தேவலோகத்தில் இருக்கிற அப்சரசுகள்ல ரொம்ப பிரத்யாதி உள்ளவள் ஊர்வசி. அவள் தான் ஊர்வசியா பிறந்தா, மாலினியா பிறந்து கஷ்டப்பட்டு எவ்வளவோ நாய் ஜென்மங்கள் எடுத்து பத்மபந்து தான் வைசாக மாச சுக்லத்வாதசி புண்ணியத்தை தத்தம் பண்ணதுனாலே தேவலோகத்துக்கு போயிட்டு மறுபடியும் அவள் நரநாராயணருடைய அவளுடைய தொடைய தட்டினால அங்கேருந்தே ஊர்வசி ஜென்மம் எடுத்துண்டா அவள் தான். அவ்வைய நாயுடைய ஜென்மம் என்ன, உலகத்துல இருக்கிற அழகுக்கெல்லாம் சாரமா இருக்கிற உருவசியுடைய ரூபம் என்ன, அந்த சுனி பெண்ணாயானவள் ஊர்வசிங்கிற தேவியானாள். பச்சாச பச்சாச பத்மபந்துர்ஹி தாம் திதிம் புண்ணியமர்தினீம் லோவேட்டீம் கியாபயாமாச மதுத்வித் பிராணவல்லபாம் கோட்டீந்து சூரிய கிரகநாதிகாசா சமஸ்த ரூபாதிக புண்ணிய ரூபா யஜ்ஞை சமஸ்தைர் அதிரிச்சியமானா த்விஜேன க்யாதா புவனத்ரயேச்ச. அன்னிலேந்து அந்த திதிக்கு லோவேட்டி அப்படின்னு பேர் வந்தது. இதுக்கு லோவேட்டினா என்ன அர்த்தம்னு தெரியல. லோவேட்டின்னு அந்த வைசாக மாச சுக்லபக்ஷ துவாதசிக்கு பேரு. மதுசூதனருக்கு ரொம்ப பிரியமான திதியா உண்டாச்சு, புண்ணியங்களை வளர்க்கக்கூடிய திதி. ஒரு கோட்டி சூரிய சந்திர கிரகணங்கள் பண்ற புண்ணியங்கள், அதை பார்க்க அதிகமான புண்ணியத்தை கொடுக்கக்கூடியது. எவ்வளவோ யஜ்ஞங்கள் பண்ணாலும் என்ன புண்ணியம் கிடைக்குமோ அதை பார்க்க புண்ணியத்தை கொடுக்கக்கூடியது இந்த வைசாக மாசம் சுக்லபக்ஷ துவாதசி. அது இந்த
ஸ்மார்த்தாளுக்கு பானு மாசம் சம்பவிக்கிறது. ஏன்னா ஸ்மார்த்தாளுக்கு இன்னைக்கு மோகினி ஏகாதசி அனுஷ்டானம் பண்ணிட்டு இருப்போம். பானு மாசம் May 23 வைசாக சுக்ல துவாதசி அவளுக்கு பண்ண புண்ணியம் எல்லாம் பரிமிதம். அதே போல வைஷ்ணவாளுக்கோ பானு மாசம் தான் ஏகாதசி. ஏன்னா அவளுக்கு அருணோதய காலத்துல தசமி கொஞ்சம் கிஞ்சி இருக்கிறதுனால இன்னைக்கு அவ ஏகாதசி அனுஷ்டானம் பண்ண மாட்டா. அவளுக்கு பானு மாசம் தான் ஏகாதசி அனுஷ்டானம், திரையோதசி பாரணம் அவளுக்கு அமையும். எந்த சம்பிரதாயத்துல யாரு பண்ணாலும் அவளுக்கு சிறந்த புண்ணியம் அவசியம் கிடைக்கும் அப்படின்னு ரொம்ப கொண்டாடி இந்த வைசாக மாச சுக்லபக்ஷ ஏகாதசி கதை சொல்லப்படுறது. வைசாக மாச மாகத்து நாமெல்லாமும் ஏகாதசிய நல்லபடி அனுஷ்டானம் பண்ணி பகவான் அர்ச்சனை பண்ணி அவருடைய திருநாமங்களை சொல்லிண்டு அவரை தியானம் பண்ணிண்டு துவாதசி பொழுதும் வைசாக ஸ்நானம் சீக்கிரமா நேரத்துக்கு பண்ணி முடிஞ்ச மட்டும் பிராமண சமாராதனாதிகள்லாம் பண்ணணும். பிரத்யக்ஷமா பண்ண முடியாட்டா பரோட்சமா பண்ணலாம். வைசாக சுக்ல துவாதசி அன்னதான பலம் பூயாத்னு சொல்லி பிரதிநிதி தானம்னு சொல்லி பிராமணாளுக்கு இந்த காலத்துல இருக்கிற காலதேச வர்த்தமானத்துக்கு தகுந்தா போல டிரான்ஸ்பர் எல்லாம் பண்றாளே, அதே போல அதுக்கு மூல்யத்தை கொடுத்து உங்களுக்காக அன்னத்துக்காக உங்களுடைய இந்த அன்னதானம் நான் பண்ணி வைக்கிறத அந்த புண்ணியம் எனக்கு வந்து கிடைக்கட்டும், உங்களுக்கு இதை நீங்க எடுத்துக்கோங்கன்னு சொல்லி பணமா அமைச்சு அதான் இந்த காலத்துல பண்ண முடியும். ஏன்னா பிரத்யக்ஷமா இந்த வைசாக மாத புண்ணியங்கள்ல பலது நம்மளால பார்க்க முடியும். பண்றதுக்கு வந்து வாங்கிக்கிறவாளும் கொடுக்கறதுக்கோ பல பேருக்கு வாய்ப்பு இல்லாம இருக்கும். ஆனா அதனால பண்ணாம இருந்துட முடியாது. அதுக்கு பிரதிநிதி அதான் யுக்தி தந்தம் பிரதிநிதி தானம்னு இருக்கு. அப்படி பண்ணி அவசியம் நீங்க பிராமணாளுக்கு தெரிஞ்சவா இருப்பா மாதிரியா இருப்பா யாரு நினைக்கிறீங்களோ எந்த வித்வான்கள் எந்த வைதிகா அவள் கொடுக்கணுமோ யார் பௌராணிகால் கொடுக்கணுமோ அவளுக்கு அவசியம் இந்த அன்னதான பிரதிநிதி அப்படின்னு சொல்லி வைசாக சுக்ல துவாதசி அன்னைக்கு துவாதசி சமாராதனம் அந்த புண்ணியங்கள் எல்லாத்தையும் நிறைய நம்ம பகவத் பிரசாதத்தால் நமக்கு கிடைக்கும். எல்லாரும் நல்ல வைசாக மாசத்துல ஏகாதசி அனுஷ்டானம் பண்ணுவோம், துவாதசி பாரணம் பண்ணி வைப்போம் பண்ணுவோம், பகவானுடைய கிருபைக்கு பாத்திரர்களாகவும். கோவிந்த கோவிந்த ஹரே முராரே, கோவிந்த கோவிந்த முகுந்த கிருஷ்ணா, கோவிந்த கோவிந்த ரதாங்கவானே, கோவிந்த தாமோதர மாதவே தீ மங்களம் பகவான் விஷ்ணு மங்களம் கருடத்வஜ மங்களம் புண்டரீகாக்ஷோ மங்களாயதனம் ஹரிஹி.